அம்மா ஸ்கூலுக்கு ரெடியா இருந்து போய் சாப்பாடு கட்டிட்டாங்க. இதுலயே அம்மா வச்சிட்டே நான் இன்னும் குடிக்கலையா? அது கூட மாத்திட்டனா? அம்மா ரோஜா அவ சாப்பாடு பேக்ல வச்சிட்டேம்மா. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பை. எல்லாம் சரியா கவனமா போயிட்டு அம்மா. ரோஜா ஸ்கூல் போன லம்பா. அம்மா கொண்டு வந்திருக்கிற பேகுள்ள கீக்குது ஸ்கூல் போய் எடுத்தாரே ஓகே ஓகே அவனுக்கு மட்டும் தாரே இல்ல நான் அண்ணா ஓடி கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னவே வரல எனக்கு मीना मीना उन्हें किस्ती का तारे किस्ती का तारे उन्हें किस तारे से ना उन्हें कोई तारा हमने समझ लिया टीचर टीचर ना पढ़ती करने आना मालन आना ना और से निकल कर पाते ना टीचर कोई सुना था कोई की टीचर पना पढ़ती तारे ये तो मालूम यार पढ़ चाहूँ यार पढ़ के लड़ सुनी कुल्हर नामने ते हमने मुन्नी ले पढ़ के पाते तने அதே நான் இன்னைக்கு பார்க்க போறதுல தன்மை ஒருமை யார குறிக்குது தன்மை பண்மை யார குறிக்குது சொல்லி உங்களுக்கு எல்லாரும் ஒருமை பண்மைன்றா தெரியும் ஒருமை சொன்னா ஒன்றை குறிக்கிறது பண்மை சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள அல்லது மேற்பட்டவைகளை குறிக்கிறது தன்மை அப்ப தன்மை முன்னிலை படர் கையில ஒருமை தன்மையை நாங்க இப்படி பார்க்கணும் சொல்லி பாப்போம் பாருங்க புள்ள தன்மைனா பேசுவ தன்னிக்கு தன்மை தெரியும் அதுல நான் நாங்கள் நான் என்று சொல்றது புள்ளைகள் தன்மை ஒருமை அதாவது நான் அவை பறந்தன
அவை ஓடினேன்னு சொல்லி வரும். சரியா விளங்குதா? இங்க இருக்கிறவங்க சுட்டி காட்டி பேசுற படர்க்கை அல்ல அவன் அவள் அது படர்க்கை ஒருமை அவர்கள் அவை வந்து படர்க்கை பண்ணை. புரியுதா உங்களுக்கு? இப்ப தன்மை முன்னிலை படர்க்கை எல்லாம் தெரியும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தன்மை ஒருமையை வச்சு ஒரு வாக்கியமும் தன்மை பன்மையை வச்சு ஒரு வாக்கியம் அமைக்கணும். அதே மாதிரி முன்னிலை ஒருமையை வச்சு ஒரு வாக்கியம் முன்னிலை பன்மையை வச்சு ஒரு வாக்கியம் சொல்லி மூன்று தன்மை முன்னிலை படர்க்கை இது மூன்றுக்கும் ஆறு வாக்கியங்கள் அமைச்சுக்கொண்டு வரணும். இப்ப நாளைக்கு கிளாஸ்ல வர கட்டாயம் செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வராட்டி கிளாஸ்ல கேட்க மாட்டேன். புரியுதா? நான் வர மாட்டேன், நீ தனியா போ. ஓகே அக்கா, உன்னோட தான் வருவேன். உனக்கு ஸ்டிக்கர் தாரே. ஓகே, இங்கே வாங்குவோம் ஐஸ்கிரீம். ஓகே, இங்கே வாங்குவோம்.